ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த தாக்கம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தாக்கமாக இருக்குமா அல்லது ஏதாவது உங்களை அலைக்கழிக்குமா என்றெல்லாம் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், நற்பலன்களை அடையக்கூடிய 12 ராசிகளில் மிக முக்கியமான ராசியாக அமையப்போவதுதான் இந்த விருச்சிக ராசி. அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமானால், இதுவரை அஷ்டமத்தில் அமர்ந்திருந்த ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது, இவர்கள் 2 பேரும் நிலை மாறி ஒரு இடம் பின்னோக்கி நகர்ந்து கேது பகவான் உங்கள் ஜென்மத்திலேயே அமர்ந்து ஜென்ம கேதுவாகவும், சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து அதாவது 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராகு பகவான் சப்தம ராகுவாகவும் வளம் வரப்போகிறார்கள். இனிவரும் 1.5 ஆண்டு காலத்தில் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் என்ன நடக்கும்? உங்கள் ராசியை பொறுத்தவரை தற்போது சனி 7ஆம் சனியின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லலாம். அதே போல் நவம்பர் 15ஆம் தேதி மகர ராசிக்கு குரு சென்று அமரப்போகிறார் ஜென்ம குருவாக. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றார் டிசம்பர் 26ஆம் தேதி மகர ராசிக்கே சனி பகவானும் சென்று ஜென்ம சனியாக அமரப்போகிறார். 7ஆம் சனி முழுமையாக விலகி உங்களை விட்டு சென்றுவிடும். அதன் பிறகு தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். எட்டி பிடிக்கலாம் வெற்றி கனியை நீங்கள். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதே போல் 2021ஆம் ஆண்டு வரும் நவம்பர் 13ஆம் தேதி கும்பராசியில் சென்று குரு பகவான் அமரப்போகிறார். அப்பொழுது அவர் உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கப் போகிறார். அங்கிருந்து கொண்டு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கிறது. ராகுவினால் நல்ல திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கேது உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தர ஆரம்பிப்பார். ராகு சஞ்சரிக்க போகும் இடம் 7ஆம் இடம் என்பதால் இது கலஸ்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஒரு இடம். திருமண வயதில் உள்ள இளைஞராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்துவிடும். நீங்கள் ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். ஒளிமயமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அந்த மங்கள ஓசை உங்களுக்காகவாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் உடன் பிறப்புகளுக்காகவாகவும் இருக்கலாம். அதே போல் அரசியலில் செல்வாக்குள்ள ஒருவர் உங்களுக்கு துணையாக வரப்போகிறார். நீங்கள் கெட்டியாக அவரை பிடித்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு உண்டு. அதே போல் புதிய வாகனங்களை வாங்கி அதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம்தான். அதே போல் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் கேது என்ன செய்வார் என்று பார்த்தோமானால், உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பார், உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார், தன்னம்பிக்கையை உயர செய்வார், செலவுகளை அதிகப்படுத்தி அதன் மூலம் சுப விரயங்களை உருவாக்குவார், எதற்கும் கவலைப்படாத ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்கி உங்களுக்கு உறுதுணையாக கேது பகவான் இருக்கப் போகிறார். நல்ல பழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடத்தி கொள்ள முடியும். அதே போல் உடல் நிலையில் அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கி உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக மாற்றி தருவார் கேது பகவான். அதனால் உடல் நிலையில் ஏதாவது கோளாறுகள் ஏற்பட்டால் உடனே பயந்துவிட வேண்டாம். அதே போல் மிருகசிரீஷ நட்சத்திர காலத்தில் செவ்வாயின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு இன்று தனி வருமானம் கூட வர ஆரம்பிக்கும். நவீனமான பொருட்களை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஏற்படும். புது வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரனின் சாரத்தில் ராகுவின் சஞ்சாரம் நடக்கும் பொழுது உங்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், நீங்கள் விரும்பிய மாற்றமாக அமையும். அதே போல் ஜென்ம கேதுவால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். வரும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். அதே போல் 7ஆம் சனியிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது ஒன்றை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். தாய் வழி ஆதரவும் உடன்பிறப்புகளின் ஒற்றுமையும் உங்களுக்கு மனதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். எது எப்படி இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 1.5 ஆண்டு காலம் அதாவது இனிவரும் 1.5 ஆண்டு காலம் ராகு கேது பெயர்ச்சியின் காலமாக இருக்கும் கட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்து மன மகிழ்ச்சியுடன் நீங்கள் அன்றைய பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.